கைஸ் வெல்கம் பேக் கைஸ் நான் தான் ஸ்லம்பர் குயின். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புதுசாக வந்திருக்க பழசாக இருக்க இங்குபேட்டரை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ பழசாக இருந்த இங்குபேட்டர் இப்போ புதுசாக வந்திருக்கு, அதனால் அந்த புது இங்குபேட்டர் சொல்கிறதா பல இங்குபேட்டர் தான் சொல்கிறதா தெரியல. சரி, ஏதோ ஒரு இங்குபேட்டர் வந்திருக்கு புது ரிட்டர்ன், ஸோ ட்ரூப்பர்ஸ் இங்குபேட்டர் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ரெடி ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க கைஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கேம் .tv லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கீங்க கைஸ், மறக்காமல் போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு எல்லோரும் டிஎன்பிஎல் இஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா இதில் டெய்லியும் நிறைய கஸ்டம் மேட்சஸ் நடக்கும் கைஸ், எக்ஸ்க்ளூசிவாக ஐடி அண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு அந்த ஆப்லே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு டெய்லியும் நீங்கள் வின் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 பிளேசஸ்க்கு வந்துட்டு டைமண்ட்ஸ் இல்லை வந்துட்டு மெம்பர்ஷிப் அந்த மாதிரி கிடைக்கும். அதுபோக கேஷ் ப்ரைஸ் டோர்னமெண்ட்டும் நிறையா இருக்குது கைஸ், டைமண்ட்ஸ் டோர்னமெண்ட்டும் இல்லை, ஸோ கேஷ் ப்ரைஸ் டோர்னமெண்ட்ஸும் நிறையா இருக்குது. ஸோ மறக்காமல் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிவிடுங்க, டவுன்லோட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணி வின் பண்ணுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கேலக்ஸி ட்ரூப்பர்ஸ் இந்த பண்டில் தான். ஸோ இது வந்துட்டு ஜோக்கர் பண்டிலுக்கு முன்னாடி வந்த இன்குபேட்டர், எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு எடுத்த இன்குபேட்டர் வந்து ஜோக்கர். ஸோ ஜோக்கருக்கு முன்னாடி வந்த இன்குபேட்டர் தான் இது. ஸோ இந்த இன்குபேட்டர் எடுக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன், பட் அப்போ எனக்கு எப்படி டாப் பண்ணுறதுன்னு தெரியாது, அதனால் நான் எடுக்கலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வாங்குகிறேன். ஸோ இது நம்ம ரெண்டாவது ஸ்பின், இதில் என்ன கிடைக்க போது ஏதாவது கிடைக்குமான்னு தெரில. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பண்டில் தான் பிடிச்சிருக்கு ப்ளூ, அப்போவே நமக்கு அந்த ஃபஸ்ட்டு பண்டில் மேலே ஒரு கண். ஸோ கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்ப்போம். ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க, போட்டு வேறு லெவலு ஜாலி ஜாலி. இன்னும் வந்துட்டு நமக்கு 5 ஸ்டோன் தேவைப்படுது, 5 ஸ்டோன் 3 மேப் தேவைப்படுது. ஸோ பார்ப்போம், அப்படி இல்லைன்னா லாஸ்ட்டு ஒன் தான் எடுக்கணும். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ஒன் மேலே அப்போ இருந்தே 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ஒன் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒன்னை தான் எடுக்கணும். பார்ப்போம் ஃபஸ்ட் ஒன் நமக்கு கிடைக்குதா இல்லையான்னு சொல்லி. ஆனால் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ஒன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இந்த ஸ்பின்ல என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். நான் தாமே இப்போ எல்லோரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், எனக்கு இப்போ மேப்பு கிடைக்குமா கிடைக்காதா? மேப் மேப்புன்னு பாட்டு பண்ணால் மேப்பு கிடைக்கும்னு சொன்னாங்க, மேப்பு கிடைக்குமா கிடைக்காதா? அடே பாபா, ஒன்றுமே கிடைக்கல, வெரி பேட், ஸோ சேட். ஸோ திரும்ப நான் தான் மேப்புன்னு பாட்டு பாடி பார்ப்போமா, ஏதாவது கிடைக்குமா கிடைக்காதா? நான் தான் மேப் எனக்கு ஒரே ஒரு மேப்பு கொடுத்துடு. கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? ஓ மை காட், ஏய் ஒரு ஸ்டோன் கிடச்சிருச்சு, போடு வேறு லெவலு. ஜாலி ஜாலி ஜாலிக்கெல்லாம் ஜாலி. இப்போ பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 3 ஸ்டோன் இருக்குது. ஸோ இன்னும் வந்துட்டு 4 ஸ்டோன் தேவைப்படுது. ஆனால் மேப்பு மட்டும் ஒன்றுமே கிடைக்கல, வெரி ஓஸ்ட் பிஹேவியர். இப்போ அது மேப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்ப்போம். ஜெய் ஜக்கமானாவது சொல்லி பார்ப்போமா? வாய்ப்பு இல்லை, பார்ப்போம் என்ன கிடைக்க போகுது. ஆஹா, இதில் ஒன்றுமே கிடைக்கலையே, ஸோ சேட். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பின் பண்ணி பார்ப்போம், இதுலையாவது நமக்கு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு. போடு, ஒரு ஸ்டோன் கிடச்சிச்சு, வேறு லெவலு. மேஜிக் ஃப்ரேக்வன்சி, அது எதோ ஃப்ரேக்வே. 2 ஸ்டோன் கிடச்சிருக்கு ஒரே ஸ்பின்ல, வா வாட் ஆர் லக்கி ஸ்பின். ஒரே ஸ்பின்ல வந்துட்டு 2 ஸ்டோன் கிடச்சிருக்கு. ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரே ஸ்பின்ல 2 மேப் கிடச்சி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் தான் மேப் இப்போயாவது மேப்பு கொடுப்பீங்களா? நான் எவ்வளோ அழகாக பாட்டெலாம் பாடுற மேப்புக்காக ஒரு மேப்பு கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏய் போடு, ஒரு மேப் கிடச்சிச்சு, வேறு லெவலு. ஸோ ஒரு மேப் கிடச்சிருச்சு, இன்னும் 2 மேப், 2 ஸ்டோன் கிடச்சா போதும் நமக்கு. அதுக்கு இன்னும் எத்தனை டைமண்ட்ஸ் பின் பண்ண சொல்ல போகிறாங்களோ குமார் தெரியலையே. ஸோ இதில் என்ன கிடைக்க போகுது? மேப்பா ஸ்டோனா எது கிடைக்க போகுது? ஸ்டோன் கிடச்சிருக்கு, வேறு லெவல். ஸோ அதில் அந்த ஸ்பின்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டோன் கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பின் பண்ணிடுவோம். இதில் வந்துட்டு மேப் கிடைக்குமா ஸ்டோன் கிடைக்குமா? ஸ்டோனா மேப்பா? எதுவுமே கிடைக்காது போலையே. ஏய் மேப்பு, 2வது மேப் கிடைச்சிருச்சு, ஜாலி ஜாலி. ஸோ 2 மேப் கிடைச்சிருச்சு நமக்கு. ஸோ சூப்பர், இன்னும் 1 மேப், 1 ஸ்டோன் தான் வேணும் நமக்கு. ஸோ அது கிடைச்சிச்சுன்னா அவ்வளோதான், நம்ம கடையை சாத்திட்டு காஸ்டியூமை வாங்கி போட்டுட்டு டடா பாய் பாய் சொல்லிடலாம். ஸோ இன்னும் 1 மேப், 1 ஸ்டோன், ஒரே ஒரு மேப், ஒரே ஒரு குருக்கள் வரார் வழிவிடுங்க அந்த மாதிரி வந்து எனக்கு ஒரே ஒரு ஸ்டோன் வேணும் கரீனா, கொடுத்துடுங்க. ஒரே ஒரு மேப் வேணும், கொடுத்துடுங்க. கொடுக்க மாட்டாங்க போலையே, வெரி பேட். போட்டு, இன்னொரு மேப்பும் கிடச்சிருச்சு. ஸோ வேறு லெவல், நமக்கு 3 மேப் கிடச்சிருச்சு. இப்போ இன்னும் ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் கிடச்சா போதும். ஸோ அந்த ஸ்டோன், ஒரே ஒரு ஸ்டோன், நிறையா சுத்த விடாதீங்கடா, ஒரே ஒரு ஸ்டோன் தான்டா, தயவு செஞ்சு கொடுத்துடுங்க. நான் பச்சை மண்ணு மேன்,
ஒரு பச்சை மண்ணை இப்பெல்லாம் கொடுமைப்படுத்தக்கூடாது. நீங்கள் ஒரே ஒரு ஸ்டோனை கொடுங்க ஃபஸ்ட்டு. ஒரே ஒரு ஸ்டோன், ஒரே ஒரு ஸ்டோன். ஆஹா, கொடுக்க மாட்டாங்க போலையே. போல ஒரு ஸ்டோன் கிடச்சிருச்சு. வேற லெவலு, ஜாலி ஜாலி ஜாலிக்கெல்லாம் ஜாலி. ஸோ நான் வந்துட்டு ஸ்டார் கோர் பண்டில் வாங்குகிறோம் கேலக்ஸி ட்ரூப்பர்ஸ்லேருந்து, ஃபீமேல் பண்டில். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பண்டில். நான் இந்த ஃபஸ்ட்டு டைம் இந்த பண்டில் வந்தப்போவே பார்த்திங்கன்னா இந்த பண்டில் தான் வாங்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பண்டில் வாங்கியாச்சு. ஸோ வேறு லெவல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பண்டில். ஸோ இதை வந்து நம்ம கெல்லி அக்காவுக்கு போட்டு அழகு பார்த்துருவோம். ஸோ எந்த ஒரு புது காஸ்ட்யூம் வாங்கினாலும் கெல்லி அக்காவுக்கு போட்டு அழகு பார்க்கணும்னு தான் வந்துட்டு எங்கள் அண்ணா சொல்லிடுறாங்க. ஸோ அளவுக்கு அண்ணா சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து நம்ம கெல்லி அக்காவை கூப்பிட்டு வந்துடுவோம். கெல்லி அக்கா வந்து ஆல்ரெடி நேற்று தான் வந்து கெல்லி அக்காவுக்கு ஒரு புது சட்டை வாங்கி போட்டால். கெல்லி அக்கா கொடுத்து வச்சவங்க டெய்லியும் புது ட்ரெஸ் போடுறாங்கப்பா. நேற்று தான் ஒரு புது ட்ரெஸ் போட்டாங்க, இன்றைக்கி திரும்ப ஒரு புது ட்ரெஸ் போடுறாங்க. வேறு லெவல் கெல்லி அக்கா தான் சொல்லணும். ஸோ நம்ம போய்ட்டு எக்யூப் பண்ணிடலாம். ஓகே, நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. யாராவது பக்கத்தில் இருந்தால் ஷாக் வச்சே செத்து போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் மேலேயே வந்துட்டு ஷாக்கு பறக்க பறக்க என்று பறக்கிறது அந்த காஸ்ட்யூமில். ஸோ இதெல்லாம் இந்த டப்பா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு. நமக்கு ஏதோ பர்மனெண்ட் கிடச்சிருக்கு, காரணம் டீட் ஸ்கின்னு நினைக்கிறேன். மற்றபடி இதில் எல்லாத்தையும் எஃப்எஃப் டோக்கன்ஸ்டாக வரப்போது அது தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த ஸ்கின்லாம் என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்கு இந்த பெட்டியை இடத்துக்கு கிட்ட வச்சுட்டு ஸ்கேனராவது நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி போட்டோம்னா, இதெல்லாம் ஓப்பன் பண்ணால் ஸ்கேனர் கிடைக்கும். ஸோ நம்ம ஸ்கேனர் வாங்குற செலவாச்சு மிச்சம் எஃப்எஃப் டோக்கன் யூஸ் பண்ணி. ஏதோ ஸ்கேர் அக்வா ஸ்கேர்லாம் எனக்கு அப்பயே கிடச்சிச்சு. இந்த ஸ்கேர் வேண்டிட்டு இருக்குது. எவ்வளோ பெட்டி, 16 பெட்டி இருக்குடா. அவ்வளோ ஸ்பின் பண்ணியிருக்கேன் நான். இன்னும் 6 பாக்ஸ் இருக்குது. ஓப்பன் ஆல், எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இது ஏதோ M79 ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஃபமாஸு M79 அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி தூக்கி போட்டாச்சு. ஜாலி, இந்த காஸ்ட்யூம் எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பார்த்து பெல் அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அக்கா பொறுப்பான பிள்ளை, டெய்லியும் வீடியோ போட்டுட்ருக்கேன்னா பார்த்துக்கோங்க. ஸோ சீக்கிரமாக வந்துட்டு நம்ம 500K வரப்போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பை, டேக் கேர். நாளைக்கு இல்லை ஈவினிங்.